Hi friends and dear families, welcome to my channel, me and my family. இன்னைக்கு நம்ம சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் சாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வினிகர் அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டக்குன்னு போய் சட்டன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடித்து எடுத்துடலாம். குக்கரில் வைக்க போகிறதில்ல, வடித்து தான் எடுக்க போகிறோம். குக்கரில் வைக்கிறத விட வடித்து எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக கிடைக்கும். 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ 2 தடவை கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் தான் ஊற வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு வடித்து எடுத்து வச்சுட்டாலே போதும், அது அந்த தண்ணியிலேயே ஊறிடும். இப்போது தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுமா நம்ம அரிசியை போட்டு வடித்து எடுத்துடலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டுக்கிறேன். இது பிரிஞ்சி இலை வேணும், அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் இதிலே போட்டு வேக வச்சிடலாம். ஏன்னா குழந்தைங்க நம்ம சாப்பாடு ஃப்ரைட் ரைஸில் வரும்போது கிராம்பு பட்டைலாம் இருக்கிறப்ப சாப்பிட மாட்டாங்க. இதை நம்ம அரிசியோடையே போட்டு வேக வச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம அதில் போடணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்பதான் நம்மளோட ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா வரும். பாருங்க, நம்மளோட பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாம வந்திருக்கு பாத்தீங்களா. எப்பவுமே நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு 3/4 பதத்துக்கு தான் பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம காய்கறியோட போட்டு கிளறும் போது இன்னும் ரொம்ப வெந்து சரியான ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ நம்ம வந்து 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி 3/4 வேக்காடு இருக்கணும். இது சரியான பக்குவம். இதை நல்லா வடித்து ஈரலாமல் எடுத்துக்கோங்க. 100 கிராம் பீன்ஸ் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறமா 2 கேரட். எங்களுக்கு கேரட் பிடிக்காதுன்றனால கேரட்டை கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கேரட்டை இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். 2 கேரட்டை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கேப்சிகம் வந்து இந்த மாதிரி நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைகோஸ் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பாடோட சேர்ந்து நல்லா மசஞ்சிரும். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாம் கறி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, லைட்டாக கண்ணாடி பதம் வந்த உடனே அடுத்து தக்காளியை போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸு போட்டுடலாம். நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து சாதம் அடிக்கும் போதே போட்டுட்டோம். அதனால இந்த காய்க்கு மட்டும் கொதிக்கி கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் 1/4 டேபிள் ஸ்பூன்
பெப்பர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இந்த பெப்பர் பவுடரோட காரம் மட்டும்தான் நம்மளுக்கு. பாருங்கள் இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. காய் எப்போவும் முக்கால் வேக்காடு இருந்தாலே போதும். காய் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் கேபேஜ் இது ரெண்டையுமே போட்டுடலாம். இதை லாஸ்டில் தான் போடணும், இது ரொம்ப வேகக்கூடாது, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை லாஸ்டில் போட்டுட்டு ஒரு கிளறி கிளறிட்டு இதுக்கப்புறமா நம்ம சாதத்தை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள் இப்போ இது எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நாம் வடிகட்டி வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதம் போட்டதுக்கப்புறமா ரொம்ப கிளறக்கூடாது, இப்படி லேசாக இப்படி மேலே மேலே எடுத்து விட்டாலே போதும். ரொம்ப கரண்டி விட்டு நம்ம கிளறணும்னா சாதம் வந்து எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி மேலே மேலே எடுத்து விட்டால் போதும். பாருங்கள் நம்ம போட்ட காய்கறியோடு சேர்ந்து சாதம் ஃபுல்லாக கிளறி விட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அப்பப்போ வந்து இப்படி சாதத்தை இப்படி மேலே மேலே எடுத்து எடுத்து மட்டும் விடுங்க. ஏன்னா முக்கால் பதம் தான் சாதம் வெந்திருக்கு, அதனால் இப்படி நம்ம வைக்கும்போது சாதம் நல்லா இன்னும் வெந்துடும். ரொம்ப கரண்டி விட்டு கிளறினா தான் அரிசி உடஞ்சி போகும். இந்த மாதிரி லேசாக இப்படி எடுத்து எடுத்து விட்டாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.